வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்ப எல்லாருமே ஃபிளைட்ல ஈஸியா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கும். அப்படி கொண்டு போகும்போது நம்ம லக்கேஜும் கொண்டு போகும். அதுல மெயின் லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்னு ரெண்டு லக்கேஜ் உண்டு. மெயின் லக்கேஜுக்கு பெருசா எந்த ரூல்ஸுமே இருக்காது. மெயின் லக்கேஜ்ல வந்து நம்ம மேக்சிமமான எல்லா திங்ஸுமே கொண்டு போகலாம். அதில் வந்து அந்தந்த ஏர்லைன்ஸை பொறுத்து சில திங்ஸ் தான் கிடையாது, மற்றபடி நீங்கள் எல்லா திங்ஸுமே கொண்டு போகலாம். ஆனால் ஹேண்ட் லக்கேஜ் அப்படி கிடையாது, நிறைய திங்ஸ் வந்து நம்ம கொண்டு போக முடியாது. இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த திங்ஸ்லாம் கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போகலாம், எந்த திங்ஸ் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kg அலோ பண்ணுவாங்க எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் மேக்ஸிமம். டொமஸ்டிக் இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பர்சனுக்கு 7 kg அலோ பண்ணுவாங்க. அந்த 7 kg நம்ம எந்த மாதிரி பேக்லாம் கொண்டு போகணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்த டைமில் வந்து அட்டைப்பெட்டி எதுவும் கொண்டு போகக்கூடாது. நம்ம கொண்டு போகிற பெட்டி இருக்குது, நிறைய பேர் ட்ராலி கொண்டு போவீங்க, அதில் இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்கலாம், அந்த மாதிரி ட்ராலி தான் நம்ம கொண்டு போகலாம். இந்த பிக் ஒன், செகண்ட் ஒன் வந்து பெருசாக தான் இருக்குது, பெருசாக இருந்தாலும் அதில் 7 kg வச்சு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு மேலே கேபினெட்டில் வைக்கணும். ஸோ நம்ம இதேமாதிரி சின்ன ட்ராலி தான் கொண்டு போகணும். இங்கே ஃபஸ்ட் இருக்க ட்ராலி கொண்டு போகணும், செகண்ட் ஒன் ட்ராலி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் நீங்கள் 7 kg தான் வச்சாலுமே அந்த பேக்கை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இதே மாதிரி ஷோல்டர் பேக்ஸ் கொண்டு போகலாம் தாராளமாக. 7 kg இந்த மாதிரி ஷோல்டர் பேக்குள்ளேயே லேப்டாப் வைக்கிறதுக்கும் இருக்கும். இங்கே தனியாக பேக்கெட் மாதிரி இருக்கும், இதில் லேப்டாப்பும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் பேக்ஸ் வந்து 7 kg கொண்டு போகலாம், இதை அலோ பண்ணுவாங்க. பேக் கூட கொண்டு போகலாம், ஏன்னா ஒரு பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஏன்னா நம்ம மேலே கேபினெட்டுக்கு மேலே உள்ளே வைப்பாங்க, நம்ம காலுக்கு அடியில் வைக்கிறா ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட பேக்ஸுமே 7 kg எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு பேக்கோட சைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைஸ் கொண்டு போகலாம், இந்த அளவு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். ட்ராலியில் நீங்கள் இந்த சைஸ் அளவு ட்ராலி. செகண்டாக நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க, மொபைல், லேப்டாப், அப்புறம் கேமரா, இப்படி எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கொண்டு போகிற ஐட்டங்கள் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும். ஒர்க்கிங் கண்டிஷனில் அவங்க ஆன் பண்ணி காமிக்க சொன்னால் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்க முடிகிற அளவுக்கு உள்ள ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும். பேட்டரி இல்லாதது, நம்ம யூஸ் பண்ணாத மொபைல், அதெல்லாம் நம்ம ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. நீங்கள் பார்த்தாலே இப்போ தெரியும், இந்த மொபைல் வந்து உடஞ்சிருக்குது. இதை இப்போ நம்ம ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. இதை நான் வந்து இப்போ இந்தியாவில் நம்ம சரி பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம இதை கொண்டு போக முடியாது. நமக்கு வந்து நம்ம ஏதாவது மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆன் பண்ணணும். அவங்க ஏதாவது ஆன் பண்ணி கேட்டால் நமக்கு ஆன் பண்ணணும். அந்த மாதிரி உள்ள மாதிரி மொபைல்ஸ் மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகணும். இந்த மாதிரி ரிப்பேரான மொபைலை நம்ம மெயின் லக்கேஜில் போட்டு தாராளமாக கொண்டு போகலாம். மொபைல், லேப்டாப், கேமரா எல்லாமே நம்ம ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம். தேர்ட் ஒன் வந்து டாய்ஸ். டாய்ஸ் வந்து நம்ம பேட் பால், கிரிக்கெட் பேட் பால் மட்டும் இல்லாமல் ஹாக்கி பால், ஃபுட்பால், வாலிபால், எந்த வித டைப்பான பேட்ஸோ, எந்த வித டைப்பான பால்ஸ் எதுவுமே கொண்டு போக முடியாது. டென்னிஸ் பேட்டாக இருக்கலாம், எந்த வித டைப்பான டாய்ஸில் உள்ள பேட்டும் பாலும் நமக்கு ஃப்ளைட்டில் அலோவ் கிடையாது, ஹேண்ட் லக்கேஜில். அதே மாதிரி கன்ஸ், கன்ஸில் வந்து டாய்ஸில் வர பிளாஸ்டிக் கன்னிலருந்து மெட்டல் கன், எந்த கன்னுமே நமக்கு அலோவ் கிடையாது. ஸோ டாய்ஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகாமல் மெயின் லக்கேஜில் கொண்டு போனால் ரொம்ப சூப்பர். ஃபோர்த் ஒன் வந்து ஃபுட்டு பற்றி பார்க்கலாம். ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக வாட்டருக்கு வந்து தண்ணிக்கு வந்து நமக்கு ஃப்ளைட்டில் அலோவ் கிடையாது. தண்ணி வந்து ஃப்ளைட்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், நீங்கள் எந்த மாதிரி வாட்டர் கேட்கீங்களோ அது வந்து உங்களுக்கு ஃப்ளைட்லேயே அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் மட்டும் நீங்கள் அவங்க குழந்தைகளுக்கு தேவைன்னா தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி சமைச்ச எந்த வித ஃபுட்ஸும், ஏதாவது சமையல் பண்ணி கொண்டு போன எந்த ஃபுட்டுமே ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பேபிஸ்க்கு மட்டும்தான் இதில் வந்து இது உண்டு. பேபிஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபுட்டு கொண்டு போகலாம். அதே மாதிரி மசாலா பவுடர்ஸ், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, ஊறுகாய், இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் மெயின் லக்கேஜில் நம்ம தாராளமாக கொண்டு போகலாம்.
இப்போ ஃபிஃப்த் ஒன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு, க்ரீமு, லிக்யூடு, எண்ணெய், இதே மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு போகலாமான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃப்ளைட்டில் ரொம்ப பெரிய பேக்கெட்டில் உள்ளதை நம்ம கொண்டு போகக்கூடாது. சோப்பு எதுவுமே கொண்டு போகிறாதுங்க. அப்படி உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவை, ஏதாவது எண்ணெய், ஏதாவது க்ரீம் அப்படி தேவை அப்படின்னா நீங்கள் 100 ml-ஐ விட கம்மியாக தான் கொண்டு போகணும். இதே மாதிரி ஏதாவது தனியாக கிடைக்கிற குட்டி கண்டெய்னரில் போட்டுட்டு 100 ml-ஐ விட கம்மியாக கொண்டு போங்க. க்ரீம்ஸ் ஏதாவது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு சில நேரம் கனெக்ஷன் ஃப்ளைட் இருக்கும், ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு ஏதாவது க்ரீமு, ஏதாவது ஆயில் அப்படிங்கிற ஏதாவது மாதிரி லோஷன் அப்படிலாம் தேவைப்படுச்சுன்னா 100 ml-ஐ விட கம்மியாக கொண்டு போங்க. க்ரீம் வந்து இதே மாதிரி ஸ்மால் டியூப் யூஸ் பண்ணுங்கள். இந்த சைஸில் இதை விட சின்ன மினியேச்சர் கிடைச்சாலும் பரவாயில்ல. கோல்கேட் பேஸ்ட் எல்லாமே இதே மாதிரி சின்ன இதில் நம்ம கொண்டு போகலாம். 100 ml-ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. பெரியஸாக யாராவது பெருசாக வாங்குறீங்க, பெரிய ஷாம்பு பாட்டில் அப்படிலாம் பெருசாக வாங்கினோம்னா அதை நம்ம மெயின் லக்கேஜில் கொண்டு போகலாம். இப்போ நம்ம 6th one வந்து டூல்ஸ் பார்க்க போகிறோம். டூல்ஸில் வந்து ட்ரில் மிஷின், ஸ்பேனர், ஸ்க்ரூ ட்ரைவர், அதுக்கப்புறமா சுத்தியல், இதே மாதிரி எந்த வித டூல்ஸுமே நம்ம ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. எந்த வித டூல்ஸாக இருந்தாலும் நீங்கள் மெயின் லக்கேஜில் போட்டு கொண்டு போங்க. இப்போ 7th one வந்து ஷார்ப்பான ஐட்டங்கள். ஷார்ப்பான ஐட்டம்னா கத்தி, கத்திரிக்கோல், பிளேடு, அப்புறமா சிலவே ஷேவிங் மிஷின் வச்சுருப்பாங்கல்ல, ஷேவிங் மிஷின் இப்போ எல்லோரும் எலக்ட்ரிக்கல் ஷேவிங் மிஷின், அப்புறம் அந்த ஷேவிங் பிளேடு உள்ளது, அந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டங்கள் எதுவுமே நம்ம கொண்டு போகக்கூடாது ஃப்ளைட்டுக்குள்ளே. எளிதில் தீப்பத்துற மாதிரி உள்ள ஐட்டங்கள், அதாவது மண்ணெண்ணெய், பெட்ரோல், எண்ணெய், அதுக்கப்புறமா இது தீப்பெட்டி, பட்டாசு, இதே மாதிரி எளிதில் தீப்பற்ற மாதிரி உள்ள ஐட்டங்கள் எதுவுமே நம்ம ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகக்கூடாது. கயிறும் கூட நம்ம கொண்டு போகக்கூடாது. கயிறுமே நமக்கு ஹேண்ட் லக்கேஜில் வராது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மணி வந்து கொண்டு போக முடியாது. மணினா நம்ம கம்மியான அமௌண்ட் வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் தாராளமாக கொண்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜ் அல்லது உங்கள் பர்ஸில் எதுனாலும் எதுலனாலும் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து பணம் வந்து நம்ம இந்தியன் மணியாவோ அல்லது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட மணியோ நீங்கள் கேஷாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப அவங்க ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுருப்பாங்க, அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு போகலாம். அதை விட அதிகமாக போகும்போது நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் மணி, கோல்டு எல்லாமே அளவுக்கு அதிகமாக கொண்டு போகாமல் அதை விட அவங்க கொடுத்துருக்க அளவுபடி நம்ம தாராளமாக ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகும். நான் இவ்வளோ நேரம் சொன்ன பொருட்கள் எல்லாம் நம்ம ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. நீங்கள் ஃப்ளைட்டில் ஹேண்ட் லக்கேஜ் போடுறீங்க, ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போகாதுங்க. அதெல்லாம் மெயின் லக்கேஜில் கொண்டு போங்க. திடீர்னு என்ன ஃப்ளைட்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்கு, ஃப்ளைட்டில் என்ன லக்கேஜ் கொண்டு போகணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்குலாம் இருக்கலாம். நம்ம சேனலில் வந்து என்னமோ ரெண்டு ஃப்ளைட் ட்ராவல்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு டொமஸ்டிக் ட்ராவலும் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்டான நிறைய ஃப்ளைட் கிளிப்பிங்ஸு, நிறைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளைட்டில் யாராவது போகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை பை.